நத்தியைப் போல் அமைதியாக எதையும் எதிர்பார்க்காமல் காத்திரு என்கிறீர்கள். அதே சமயம் அத்தனைக்கும் ஆசைப்படு என்கிறீர்கள். என்ன செய்வது என்று குழப்பமாக இருக்கிறது, தீர்வு என்ன என்று சொல்லுங்களேன். நந்தி மாதிரி இருங்கன்னு யார் உங்களுக்கு சொன்னாங்களோ, நான் சொல்லலையே. நான் போய் உங்கள் மாடு மாதிரி இருங்கன்னு நான் சொல்ல போகிறேன். அவர் மாடாக இருக்கிறாங்கன்னு கோயிலில் கூட வெளியே தானே உட்கார வச்சாங்க அவர். நான் உங்கள் வெளியே உட்கார வச்சேனா? யார் கண்டுபிடிச்சாங்களோ நீங்கள் மாடு மாதிரி இருக்கணும்னு? அத்தனைக்கு அத்தனைக்கு அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வெறும் ஆசைப்படும் மட்டும் தான் புரிஞ்சிட்டிங்க நிறைய பேர், அத்தனைக்குன்றது மறந்துட்டிங்க. இப்போ உங்கள் பிரச்சனை என்னென்னா, எப்படியும் ஆசை இருக்குது, ஆசையிலையும் கெஞ்சத்தனம். கொடுக்குறதுல கெஞ்சத்தனம் அது வேறு விஷயம், ஆசையில் எதுக்கு கெஞ்சத்தனம், அதில் ஏனாலும் முழுமையாக இருக்கலாமே. உங்களுக்கு நன்மையாக வாழணும்னு ஆசை, ஆசை இருக்குதா? இருக்குதா? அந்த ஆசை இல்லாதவங்க கூட நான் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா போதனை பண்ணிக்கலாம், இன்னொருத்தருக்கு சொல்லிக்கலாம். நீங்கள் விட முடியுமா? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லபடியாக வாழணும். நல்லபடியான்றது பல விதமாக நாம் புரிஞ்சுக்கலாம், ஆனால் நான் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக வாழணுன்ற ஆசை நீங்கள் விட முடியுமா? விட முடியாது. எப்படி உங்களுக்கு ஆசை இருக்குது, எதுக்கு அதில் கெஞ்சத்தனோ? நான் மட்டும் நன்மையாக வாழ்றது இல்லை, எல்லாருமே நன்மையாக வாழணும். மக்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிரும் நல்ல நன்மையாக வாழணும். கொஞ்சம் ஆசை, எல்லாத்துக்கும் ஆசை, அத்தனைக்கும் ஆசைப்படுங்கன்னு நான் சொன்னேன். ஆசை குறைவாக ஆசைப்பட்டதுனால தானே பிரச்சனை. நான் மட்டும் நல்லா வாழணுன்றது குறைவான ஆசையா, அத்தனைக்கும் ஆசையா? இந்த குறைவான ஆசைனால தானே பிரச்சனை, ஆசைனாலே பிரச்சனை வரல. குறைவான ஆசை, நான் மட்டும் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணுமா இல்லையான்றது நமக்கு கவனம் இல்லாததுனால தானே பிரச்சனை. குறைவான ஆசைனால தான் பிரச்சனை, அத்தனைக்கும் ஆசை இருந்தால் பிரச்சனை இருக்காது.